Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி பொடி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டியா ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாம 1/2 கப் போல உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இதே கப்ல 1/4 கப் போல நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/4 கப் வந்துட்டு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளும் கடலைப்பருப்பும் ஒரே அளவு எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். 8 ல இருந்து 10 வெள்ளைப்பல் பூண்டு, 10 ல இருந்து 12 வரமிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை கழுவி காய வச்சது, 1 ஸ்பூன் போல பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே நாம் இப்போது எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடாய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எள்ளு சேர்த்திக்கலாம். 1/4 கப் எள்ளு சேர்த்திட்டு கடாய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ வந்துட்டு நம்ம பொறுமையாக வறுத்து எடுக்கணும். எள்ளு வந்துட்டு நல்லா பொரியணும், படப்படன்னு பொரிஞ்சு அது வந்துட்டு கலர் மாறணும், அந்த அளவுக்கு நாம் வறுத்துக்கணும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு கருகி வச்சிடக்கூடாது. நல்லா வந்துட்டு சூடாக இருக்கிற கடாயில் வந்துட்டு போட்டு அது பொரியற அளவுக்கு இந்த மாதிரி வெடிக்கும். சின்ன சின்னதாக தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இந்த மாதிரி வெடிக்கிறப்போ நம்ம வறுத்து எடுக்கணும். அது வந்துட்டு ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் மாறும். அது வரைக்கும் நாம் வறுத்துக்கலாம். இந்த கலர் வரைக்கும் வரணும், ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. இப்போ நாம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்துட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பையும் நல்லா வந்துட்டு பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது வந்துட்டு வறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும். பொறுமையாக வறுக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறி விட்டு இருந்தால் தான் அது வந்துட்டு நல்ல கலர் வரும். ஒவ்வொரு பக்கம் வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு டார்க் ப்ரௌன் ஆகும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு எல்லா பக்கமுமே நல்லா ஹீட் ஆகிற மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சுன்னா தான் பொடிக்கு வந்துட்டு நல்ல கலர் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அப்போ தான் அரைக்கிறப்போ நல்லா வந்துட்டு குறை குறைன்னு கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு மாவு மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இதையே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது உளுந்து. உளுந்து வந்துட்டு 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்துட்டு வறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா கலந்து விடணும். கை விட்டுட்டு அப்படியே கேஸில் வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ப்ரௌன் ஆயிரும், அப்புறம் டெக்ஸ்சர் மாறி போயிடும். அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம கலந்து விடணும். உளுந்து வந்துட்டு உருண்டையாக இருக்கிறனால எல்லா பக்கமுமே ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகும். அதுக்காக வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தோன்னா சீக்கிரமாக கலர் மாறி போயிடும், கரிஞ்சிரும். இப்போ இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகி கிடைக்கணும். நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெள்ளை கலரில் இருக்கிறது அந்த கலரில் ஆகிற வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்துட்டு நாம் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் இப்போது 8 to 10 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திட்டு கருவேப்பிலை நல்லா சுருண்டு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பூண்டும் நல்லா சூடாயிரும், அதோட ஈரப்பதம் போயிடும். அது வரைக்கும் நாம் வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு கைவிடாமல் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு அது பொடியிறப்போ நல்ல டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன். இதை வந்துட்டு நாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து இதையும் நல்லா வந்துட்டு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். லைட்டாக அதிலேருந்து புகை வரும், அப்போ வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது வரைக்கும் வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெயை சேர்த்திட்டு நாம் எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை சேர்த்திக்கலாம்.
நான் 12 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். பொடிக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாவும் சேர்த்திக்கலாம். மிளகாவை நீங்கள் தனியாக வச்சுக்கணும், மற்ற பருப்பெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு நாம் பவுடர் பண்ணி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மற்றதெல்லாம் அரைக்கணும். அடுத்தது நாம் ஒரு ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் பருப்போட. இப்போது மிக்சி ஜாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாம் வரமிளகாவை சேர்த்து அரைக்கணும். வரமிளகாய் வந்துட்டு நல்லா பவுடர் ஆகணும். வரமிளகாய் ஃபுல்லாக பவுடர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். வரமிளகாய் வந்துட்டு கடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப காரம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாவை நல்லா இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பவுடர் ஆக்கி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்திட்டு பருப்பெல்லாம் நல்லா பருப்புருன்னு அரைகிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். முழுசாக அரைப்பட்டிருக்கக்கூடாது பவுடர் மாதிரி. ஒரு அளவுக்கு குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல வாசனையாக இருந்துச்சு அரைக்கிறப்பவே. ஆனால் வரமிளகாய் அரைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்தறிங்க, நெடி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் வச்சு அரைக்காமல் கொஞ்சம் தூரமாக இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நெடி ஏறாமல் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.